Meenakshi Dental College and Hospital Madhuravayal Chennai ranked number 12 in best dental colleges in National South by IARF. தனுஷரோட ஆடுகளம்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த படத்துக்கு நம்மளோட செவல்களே ஒரு 12 செவை போயிருக்கு. தனவி குணமே சண்டை போடுறது, சண்டை போடுறது, நம்ம கூட பிறந்தது இது அது ஒன்று மண்ணா இருந்தது அப்பெல்லாம் தெரியாது. ஒன்று மண்ணா இருக்கிறதே அது ஒன்றுல ஒன்று சண்டை போட்டுரும். முள்ள வச்சு குத்தவங்களும் அங்கிட்டிக்கிட்டுமா பொழந்துருமா, ரத்தம் ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக லீக் ஆகும் ஆப்போசிட் செவல்களுக்கு. அதனால் இந்த முள்ளை வச்சு ஜெயிக்கிறது தான் மேக்ஸிமம் வின் பண்ணும். பொனையால் 1.5 வயசு தான் இருக்கும். இந்த வயசில் மொதல் களம் சண்டை போட்டுச்சு. இதோட ஆப்போசிட் வந்து வேர்க்கனே 7 செவலை வந்து வின் பண்ணியிருக்கு களத்தில். அது 8வது சண்டை களத்துக்கு வருது. இது மொதல் சண்டை உள்ள போது பந்தயம் அடிச்சிருச்சு அந்த செவலில். இப்போ தோட்ட செவல்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி செவலை வச்சுக்க மாட்டாங்க, ஒன்று வித்துருவாங்க இல்லாட்டினா வந்து சண்டை கோழிகள்லாம் வந்துட்டு எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, அது எப்படி வந்துட்டு வளர்க்குறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது நாங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டோம், இப்போது ஆஃப் கேமராலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆடுகளம்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கோம், தனுஷரோட சேவல்கள்லாம் வந்துட்டு நாங்கள் ட்ரைனிங்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையா? ஆமாம், நம்ம கூட இப்ராஹிம் பாயின் சொல்லி இருக்காப்புல. அந்த படத்துக்கு நம்மளோட செவல்களே ஒரு 12 செவை போயிருக்கு. ஓ, 12 செவை போயிருக்கு. அந்த படத்தில் உள்ள ஒரு சீனில் வந்து இப்ராஹிம் பாயின்னு சொல்லி நம்ம கூட இருக்காப்புல, நம்ம அண்ணன் தான், அவர் தான் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுவார். அவரும் மதுரை ஹோட்டல் விஜயங்குவாங்க, அவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட குருநாதர் மாதிரி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு குஞ்சிலிருந்தே வந்து இது எப்படி இது ட்ரெயின் பண்ணுறீங்களா இல்லைனா வந்துட்டு அதோட குணமே அப்படி தானே? குணமே அதுதான், பிறவி குணமே சண்டை போடுறது, சண்டை போடுறது. நம்ம கூட பிறந்தது இது அது ஒன்று மண்ணா இருந்தது அப்பெல்லாம் தெரியாது. ஒன்று மண்ணா இருக்கிறதே அது ஒன்றுல ஒன்று சண்டை போட்டுரும். நீ பெரியாளா நான் பெரியாளான்னு செட்டுக்குள்ளே சண்டை போட்டுரும். ஓகே, ஒன்றா தான் இருக்கும், சின்னதுலேருந்து ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ஒரு 3 மாதம் 4 மாதம் இது வரும்போது நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சொல்லி ஒரு விளாட்டுத்தனமாக சண்டை போட ஆரம்பிக்கும். அதில் ஒன்று ஒன்று சண்டை போட ஆரம்பித்து எதுவுமே கையாக இருக்கும் அத்தியம். ஓகே, அந்த மாதிரி பிறவி குணம் தான் சண்டை போடும், அதுவாகவே சண்டை போடும். இந்த கால்லாம் வந்துட்டு கட்டுறீங்க இல்லையா, காலுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஒரு குத்துற மாதிரி ஒரு முள்ளு மாதிரி ஒன்று இருக்குது, கரெக்டாக அதை காமிங்க. ஆ, ஸோ கால் பக்கத்தில் இது இந்த இடம் தான். பா, இது செம்ம ஷார்ப்பாக இருக்குது. எல்லா சேவலுக்கும் வளருமா இது? இல்லை, ஒரு சில சேவல்களுக்கு இருக்காது. கும்சாங்குவாங்க, கும்சா, அதுக்கப்புறம் இந்த 1 வயசு இந்த மாதிரி உள்ள பட்டாக்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்காது. ஒரு 1.5 வயசு வரும்போது இந்த மாதிரி முள்ளுகள் வந்துடும். ஓகே, இது சரியாக ஷார்ப்பாக இருக்குங்க. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு கல் இருந்தால் எப்படி இருக்கும், ஷார்ப்பான ஒரு கல் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது இல்லையா? இது வச்சு தான் அடிக்குதோ சேவலை? ஒரு சில சேவல் இதை வச்சு சண்டை போடும், ஒரு சில சேவல் வந்து கால் அடிக்கும். கால், ஆமாம், கால் அடிக்கினா மண்டையிலே இதாகும். இந்த முள் இல்லாமலே சண்டை போடுற செவல்களும் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த முள்ளை வச்சு சண்டை போடுற செவலுக்கு தான் மேக்ஸிமம் ஜெயிக்கும். ஏன்னா வந்து இந்த முள்ளை வச்சு குத்தும் போது பாயிண்ட் போட்டு விடுவோம், முள்ளை வச்சு குத்தும் போது அங்கிட்டிக்கிட்டுமா பொழந்துருமா, ரத்தம் ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக லீக் ஆகும் ஆப்போசிட் செவல்களுக்கு. அதனால் இந்த முள்ளை வச்சு ஜெயிக்கிறது தான் மேக்ஸிமம் வின் பண்ணும். டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த முள்ளெல்லாம் அறுக்க சொல்ல மாட்டாங்களா? முள்ளை அறுக்க சொல்ல மாட்டாங்க, இது பிறவிலே இதுக்கு இருக்குல்ல, இதை அறுக்கவே கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா இயல்பாக இருக்குல்ல. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் போடாமல் விடணுங்குவாங்க. பாயிண்ட்னா இதை கூறு வைக்காமல் விடணும், இதை கத்தி மாதிரி ஷார்ப் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்படி ஷார்ப் பண்ணால் ரொம்ப டேமேஜ் அதிகமாக இருக்கும், அதனால் பாயிண்ட் போடாமல் விடணும்னு சொல்லி இதை செக் பண்ணி பார்த்து தான் டோர்னமெண்ட்டில் பறக்கூடவே அலோவ் பண்ணுவாங்க. சேவலை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, முனையாக இருக்கா இல்லையான்னு சொல்லி. அப்படி முனையாக இருந்துச்சுன்னா அவங்களே வந்து அதை மழுக்கி விட்டுருவாங்க, அறுக்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது பிறவிலே இருக்குல்ல, அதுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே இருக்குல்ல. இப்போது இங்கே இருக்கிற நிறைய சேவல்கள்லாம் இருக்கும், உங்களோட ஃபேவரட்டான ஒரு சேவல் இது வந்துட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்குன்னா அது எதை சொல்லுவீங்க நீங்கள்? எனக்கு இப்போதைக்கு ஃபேவரட்டான சேவல் அந்த கையில் வச்சிருக்கேன், இதுதானா கையில் வச்சிருக்கேன். ஓகே, இது பேர் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? நம்ம செல்லமாக இதுக்கெல்லாம் ஒரு பேர் வைப்போம்ல, இப்போ நாய்க்குட்டிக்கு ஒரு பேர் வைப்போம், அதே மாதிரி வந்துட்டு இது ஆக்சுவலாக இதோட இனமே வந்து பொட்டை மாதிரி தான், பேடு பேடுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் இதையும் நான் சும்மா நார்மலாகவே இதை இயல்பாகவே பேடு பேடுன்னு தான் கூப்பிடுவேன். என் பேட் எடுங்க, என் பேட் எடுன்னு தான் கூப்பிடுவேன். எதனால் இது ரொம்ப பிடிக்கும்னா, இது சேவை மொத்தமே வயசே வந்து ஒரு 1.5 1.5 வயசு தான் இருக்கும் இந்த சேவலுக்கு.
ஒன்றையால் 1.5 வயசு தான் இருக்கும். இந்த வயசில் மொதல் காலம் சண்டை போட்டுச்சு. அதாவது ஒரு சேவல்களுக்கு சேவை போடுறதுக்காக வேறு சேவலை கிடைக்கல, அதை சாய்ஸ் இல்லாமல் சரி ரைட் இதை போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சேவலை இதை போட்டோம். இதோட ஆப்போசிட் வந்து வேர்க்கனே 7 சேவலை வந்து வின் பண்ணியிருக்கு களத்தில். அது 8வது சண்டை களத்துக்கு வருது. இது மொதல் சண்டை உள்ள போது கரெக்டாக 2 தண்ணி ஒரு 8 நிமிஷம் இருக்கும்போது பந்தை அடிச்சிருச்சு அந்த சேவலில். ஃபஸ்ட்டு சண்டையே ரொம்ப கிளாஸான சேவலை அடிச்சு கொடுத்துச்சு. இப்போ தோட்ட சேவல்லாம் என்ன பண்ணுவீங்க? சில பேர் வித்துருவாங்க, சில பேர் வந்து அறுத்தும் சாப்பிட்ருவாங்க. ஏன் அது அப்படி? ஆமாம், அடுத்து அதை என்ன செய்ய, அவ்வளோதான் தோத்துருச்சு. ஆனால் தோத்த சேவலுக்கு எல்லாமே அப்படி செய்ய மாட்டாங்க. சில சேவை வந்து என்னென்னா நம்மளோட தயார் பண்ணுறோம்ல அந்த இடத்துல கூட கோளாறு பண்ணியிருப்போம். அப்படி கோளாறு பண்ண சேவை நல்லா மனம் பிடிப்பாக இருந்து கீழே விழுந்துலாம் சண்டை போட்டு கீழே விழுந்துலாம் பந்தயம் கொடுக்கும். அப்படிலாம் இருந்தால் அதை ப்ரீடுக்கு வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து ப்ரீடுக்கு வச்சுக்குவாங்க. ஒரு சில சேவல்கள் வந்து ஓடி பந்தயம் கொடுத்துரும், அந்த மாதிரி சேவலை வச்சுக்க மாட்டாங்க. ஒன்று வித்துருவாங்க, இல்லாட்டினா வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். சேவல் ஏதாவது தோத்து நீங்கள் வந்துட்டால் அது வித்துருக்கீங்களா? இல்லை இல்லை, மேக்ஸிமம் வெளியே தூக்கி சும்மா தூக்கி கொடுத்துருவோம், விற்க மாட்டோம். சும்மா தூக்கி கொடுத்துருவோம். யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஏதாச்சும் நாட்டுக்கோழி இழுகளுக்கு போடுறதுக்கு தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சும்மா தூக்கி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பந்தயத்தில் ஜெயிக்கிற சேவல்கள் மட்டும்தான் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆமாம், பந்தயத்தில் ஜெயிச்சிற சேவல்களுக்கு இருக்குது. நம்மள்ட்டே வந்து சொந்தமாக ப்ரீடான பட்டாக்கள் இருக்குது. நம்ம மாமைங்க மச்சாங்க அன்னைங்கெல்லாம் வந்து வெளியூர்லலாம் இருக்காங்க, அவங்களாம் ப்ரீடு பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஓகே, இதை நான் பிடிக்கலாமா? கையில் பிடிக்கலாம். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குல்ல. சரி, ஓகே. இது எப்படி வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரைனிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, இது இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் தான் வந்துட்டு பண்ணணும். நார்மலாகவே இது சண்டை போடுற குணம்லாம் இருக்குது. அதாவது இது இப்படி தான் சண்டை போடணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி நம்ம இதை இயக்க முடியாது. இயக்க முடியாது. அதாவது இது சண்டை போடுறது இருக்குல்ல, அதுக்கு தோதை நம்ம சேவை போடணும். ஓகே ஓகே. அதாவது சில சேவை வந்து காட்டலாம், சில சேவை வந்து கலக்கலாம் அப்படிங்குவாங்க. காட்டுற சேவைனா இப்போ இந்த சேவலை இறக்கி காட்டி இந்த சேவலுக்கு தக்கன சேவை போடுங்க அப்படின்னு சொல்லி இறக்கி காட்டுவாங்க. அப்படி காட்டுற சேவை வந்து எல்லா விதமாகவும் சண்டை போடணும். அதாவது ஒரு சில சேவை வந்து இந்த உள்நாக்கு பிடிச்சி சண்டை போடும், ஒரு சைடு பிடிச்சி சண்டை போடும், ஒரு இது பின் சொட்டி பிடிச்சி சண்டை போடும். இப்படி எல்லா தொதுக்கும் சண்டை போடுற சேவலை மட்டும்தான் இறக்கி காட்ட முடியும். சில சேவை வந்து என்ன செய்யணும், அலக்கு மட்டும்தான் பிடிச்சி சண்டை போடும். சில சேவை சைடு தான் அடிக்கும், சில சேவை பின் சொட்டி தான் அடிக்கும், சில சேவை தான் எல்லா தொதுக்கும் சண்டை போடும். எல்லா தொதுக்கும் சண்டை போடுற சேவை நம்ம இறக்கி காட்டலாம். இல்லை ஒன் சைடு தான் பறக்குனா அந்த சேவை வந்து ஆனால் ஒன் சைடு நல்லா திருத்தமாக பறக்குதுன்னா அந்த சேவை கலக்கலாம். கலக்கலாம்னா அவங்க காட்டுற சேவலுக்கு போடலாம். அதாவது இந்த சேவை உயரமான சேவலை சண்டை போடணும், அவங்க உயரமான சேவை கட்டுறாங்களா இதை காட்டிலையும் தூக்கி காட்டலாம். ஓகே, அந்த மாதிரி இது இருக்குது. அதனால் சேவலை வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுனா எப்படி ட்ரெயின் பண்ண முடியும்னா டப்பினி பார்க்கலாம். டப்பினி பார்த்து நல்ல சண்டை அதை வலுப்படுத்தலாமே தவிர இது இப்படி தான் சண்டை போடணும், வேல் பண்ணிட்டு தான் சண்டை போடணும், நேராக போய் தான் சண்டை போடணும் யாராலையும் பண்ண முடியாது. கையிலே இல்லை, அது பிறவிக்கு அது சண்டை போடும். குணங்கள் அதோட ஜீனு, அதோட தகப்பேன் தாயெல்லாம் சண்டை போட்டுருக்கோம்ல, அதை வச்சு அதுவாக சண்டை போடும். அந்த சண்டையை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஜோடி போட்டு நம்ம சண்டை போடணும். சரி, இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி தீனியெல்லாம் வந்துட்டு கொடுக்குறீங்க? அதான் நம்ம நார்மலான டயத்தில் வந்து கம்பு வைப்போம் சேவல்களுக்கு. கம்பு வைப்போம், காலையில் நேரத்தில் வந்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு இல்லைன்னா முட்டையை அவிச்சு போட்டு வெள்ளை முட்டையை மட்டும் அவிச்சு போட்டு அதோட வெள்ளை இதை மட்டும் கொடுப்போம், அந்த வெள்ளைக்கருவை மட்டும் கொடுப்போம். அப்படிலன்னா நான் சில சேவல்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரத்த பிடிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா பாதாம் பருப்பு டெய்லி ஒரு 15 பாதாம் பருப்பு உடச்சு உடச்சு போடுவோம். இந்த மாதிரி நார்மலான டயத்து இருக்குது. சண்டைக்கு போகும்போது கூட கொஞ்சம் கேர் எடுத்து பாதாம் பிஸ்தா அக்ரூத்து உலர்த்திராட்சை இந்த மாதிரி ஒரு 5-6 ஐட்டம் இருக்குது. அந்த 5-6 ஐட்டத்தை மிக்ஸ் இது பண்ணி அரைச்சி காலையில் கொஞ்சம் நாஸ்டா மாதிரி போடுவோம். அதே மாதிரி சாயந்தர டயத்தில் மாவுலாம் வந்து முட்டையில் புரட்டி சாயந்தர டயத்தில் போடுவோம். அது போக ஸ்விம் பண்ண விடுறது இது பண்ணுறது அதுவே சேவல்களுக்கு செட் ஆகிரும். டெய்லி சேவல்களை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேய்ப்போம், சேவலை தேய்ப்போம், நடக்க விடுவோம், வாக்கிங் இந்த மாதிரி வந்து இது பண்ணாலே சண்டை போடுற சேவலுக்கு வந்து செட் ஆகிரும். சேவலோட பூவெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சேவலுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது தலையில் இருக்கிற அந்த பூ. அதுக்கப்புறம் இன்னொரு சேவலுக்கு நாங்கள் வந்துட்டு பார்க்கும்போது இன்னும் ரவுண்ட் ரவுண்டாக சர்க்கிளாக இருந்தது. ஸோ ஒரு ஒரு சேவலுக்கும் வந்துட்டு பூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஓ எல்லா சேவலுக்கும் வந்து பூ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க செய்யும். அது என்னன்னா இப்போ இந்த நான் கையில் வச்சுருக்கல இந்த சேவை வந்து குருவி பூங்குவாங்க. குருவி பூ? ஆமாம், இது குருவி பூங்குவாங்க. பூ நல்லா நீளமாக இப்படி இருக்குல்ல, இது குருவி பூங்குவாங்க. இதிலே வந்து மத்து கொண்டங்குவாங்க, மத்து பூ அப்படிங்குவாங்க. அது எப்படின்னா கொஞ்சம் சப்பட்டையாக நீங்கள் சொன்ன மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஆயிரம் பூ, ஓலைப்பூ, ஓலைப்பூனா அந்த நாட்டு சவலைகளுக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா பூ பெருசாக அந்த மாதிரி வரும். இப்படி தான் வந்து பூலாம் டிஃப்ரெண்ட் ஆகும். பூலாம் நிறையா ரகம் இருக்குது. சாஞ்ச குருவி பூங்குவாங்க, ஏறின இதெல்லாம் ஏறின குருவி பூங்குவாங்க, பொடி குருவி பூங்குவாங்க,
இதெல்லாம் வந்து அந்த இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் வந்து அது தெரியல பெரிய பூ இது வந்து ஏறின குறிப்பூ இல்லை பூ லைட்டாக சாஞ்சு இருக்கும் அது சாஞ்ச குறிப்பூங்குவாங்க சின்னதாக பொடிசாக அடக்கமாக இருக்கும் அது வந்து பொடி குறிப்பூங்குவாங்க மத்து புளியும் பொடி மத்து பூங்குவாங்க பெரிய மத்து பூங்குவாங்க ஆயிரம் பூனா மத்து பூ மாதிரியே இருக்கும் அப்படியே ரவுண்டாக அந்த மாதிரியே இருக்கும் அதில் வந்து அப்படியே ஒரு மாதிரி டாட்டா இப்படி பூ வந்து தலை நிறைஞ்சிருக்கும் ஆயிரம் பூனா அந்த மாதிரி பூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா செவல்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க தான் செய்யும் வேற சேவல்களுக்குலாம் வந்துட்டு வேற என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு எங்களுக்கு தெரியாததை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வேற என்ன விஷயங்கள்னா நிற வித்தியாசம் இருக்கும் அது போக இந்த காலில் உள்ள முள்ளா இருக்குல்ல இந்த முள்ளா வித்தியாசமா இருக்கும் அதை இப்போ சண்டை விடுற செவல்களுக்கே வந்து எப்படின்னா இந்த இதே கொஞ்சம் சப்பட்டியா ரவுண்டா இருக்கும் அது பட்டா சண்டை விடுவாங்க எல்லாருமே அது வந்து முள் வந்து அந்த அளவுக்கு படாது அதுல அது கொஞ்சம் ஏன்னா ஒரு 4-5 திண்டுல இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செவலை போட்டு அதில் சண்டை விடுவாங்க 6-5 திண்டுல இருந்தா குத்து முழுங்குவாங்க இது 1-5 திண்டுல இருக்குல்ல பாருங்க அந்த கரெக்டாக தொட்டு பாருங்களேன் அந்த ஒரு இதுக்கு மேலே இருக்கும் இது 1-5னா இது ஃபுல் முள் இந்த ஃபுல் முள் செவல்களுக்கு ஃபுல் முள் தான் போடுவாங்க இந்த முள்ளுலேயே வந்து எப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வரும் பேரிங் முள் வரும் அது அடி கீழ் பேரிங் மே பேரிங்கு இந்த மாதிரி வந்து முள்ளே நிறைய டிஃப்ரெண்ட்டுகள் வரும் ஓகே இந்த முள்ளெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணுவீங்களா அதெல்லாம் மாட்டீங்க ஒரு சில நேரம் ஷார்ப் பண்ணி வைப்போம் ஒன்று கத்தி கட்டு விடுவாங்க இல்லை வெப்போர் விடுவாங்க இதில் வந்து நம்ம வெப்போர் செவல்களுக்கு மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கிறது ஃபுல்லாக வெப்போர் செவல்கள் அதாவது வெத்துக்கால் செவல் மட்டும் தான் கத்தி கட்டாமல் சண்டை விடுறோம்ல அந்த செவல்கள் சண்டை விடுற டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம கலந்துக்குவோம் அது எங்கே அது எந்த ஊரில் நடந்தாலும் சரி நம்ம கலந்துக்குவோம் ஓகே எந்த ஊரில் அதிகமாக நடக்கும் இது அதிகமாக வந்து இப்போதைக்கு டோர்னமெண்ட் வந்து அதிகமாக சண்டைகள் நடக்கிறதுனா மதுரையில் தான் இப்போதைக்கு ஆனால் மதுரையில் வந்து டோர்னமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆமாம் ஆனால் அதிகமாக நடந்த இடம்னா மதுரை தான் ஓகே டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் மதுரையில் தான் அதிகமாக நடந்துக்கும் ஓகே இந்த கத்தி கட்டிட்டு வந்துட்டு சண்டை போடுவாங்கல்ல அது எங்கே வந்துட்டு ஆக்சுவலாக கட்டுவாங்க அந்த கால் ஆமாம் காலில் தான் அந்த விரலில் தான் கட்டுவாங்க ஓகே பேக் சைடு விரலில் தான் கட்டுவோம் ஷார்ப்பாக அது அந்த முள் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதே மாதிரி கட்டிடுவாங்க அதே மாதிரி கட்டிடுவாங்க அது பறக்கும் போது கரெக்டாக எதிர் சேவை மேலே விழுவோம் ஓகே அது அதுக்கு ஏதோ எதிரில் இருக்கிற செயல் அடிபட தான் செய்யும் அடிபட தான் அடிபடுறதுக்காக தான் கட்டுறதே ஓகே ஓகே அதனால தான் கத்தி கட்டாமல் சண்டை வருவோம் நம்ம ஓகே நீங்கள் வந்துட்டு அந்த கத்தி கட்டுற சண்டை இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதில் போக அதில் போக மாட்டோம் நமக்கு அது பிடிக்காது அது அது என்ன சொல்ல அது துன்புறுத்துற மாதிரி ஒரு இன்னொரு பிராணியை துன்புறுத்துற மாதிரி இது வந்து நார்மலாக வந்து சண்டை போடுறது வேறு அது கத்தி கட்டின்றது வந்து அது இதாக இருக்குது அது நம்மளுக்கு வந்து பிடிக்காது நம்ம வந்து வெப்போர் மட்டும் தான் சண்டை விடுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்துட்டு சொன்னதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ட் மதுரையில் நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்க வரும்போது இந்த இடத்தையும் நாங்கள் வந்துட்டு காமிக்கணும் அப்படின்னு வந்துட்டு இருந்தோம் இன்னும் தெரிஞ்சுக்கலாம்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தேங்க்யூ மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜஸ் இன் நேஷனல் சவுத் பை IIRF